ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். மெய்யலால் முடியாதில் மெய்யலாவிட்டால் உனக்கு என்ன இதுமில்லை கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னல் இதில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து நான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து காமிக்கிறேன், பட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இருக்காது. நான் வந்து சொல்லும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸ் பொறுத்தவரை என்ன எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளஸ் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு ஈக்குவலாக அந்த எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை எம்சிஏ இந்த மாதிரியான கோர்ஸ் படித்தாலும் ஒரே மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த யூஜியாக வேணாலும் இருக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா, படித்தா என்ன மாதிரியான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்கும், முக்கியமாக நான் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ஜாப் போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கில்லாம் வந்து நான் டெவலப் படிக்கணும், இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இல்லை நான் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நான் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறக்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ஜாப் ட்ரை பண்ணலாம், ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் எப்படி இருக்கும், இல்லை நான் கவர்மெண்ட் ஜாப் போனேன் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணலாம், இல்லை சப்போஸ் எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கண்டிப்பாக பிகினராக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கோர்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, இனிமேல் தான் வந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் அந்த மாதிரி ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை நம்ம சேனலில் கெரியர் ரிலவெண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 3500 மேலே வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக ரூரல் ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில கெரியர் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரிலவெண்ட்டாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும், ஏதாவது ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களோட ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் வந்து உங்கள் காலேஜ் பற்றிய டீட்டெயில், ஃபீஸ் எப்படி வாங்குறாங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கோர்ஸ் பற்றி நான் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் என்ன அப்படின்னு வந்து டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒரு பிஜி, அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் உங்களுக்கு யூஜி அப்படின்னா பேசிக் லெவல் கான்செப்ட் வந்து கவர் பண்ணிப்பாங்க. பட் நீங்கள் எம்எஸ்சின்னு போகிறப்ப கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டாபிக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று வந்து மென்ஷன் பண்ணிடுறேன், இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரையும் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு குவஸ்டின் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா, அதாவது யாருக்கு அதிகமாக ஸ்கோப் இருக்கும், யாருக்கு அதிகமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், யாருக்கு உடனே ஜாப் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருந்தாலும் எம்சிஏ வந்தாலும் உங்கள் ஸ்கில் ப்ளஸ் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், கம்ப்யூட்டர் பற்றி என்ன நாலேஜ் இருக்குது உங்களுக்கு, ப்ளஸ் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி, ஏன்னா கம்ப்யூட்டரில் நிறைய ஃபீல்டு இருக்குது உங்களுக்கு, அனிமேஷன், வெப் டிசைனிங் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கூட இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணுறீங்களோ அங்கே தேவையான ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கா, ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு ஓரளவு இருக்கா, இதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. மற்றபடி எம்சிஏ எடுத்தவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாப், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் உங்களுக்கு கடைசியாக தான் ஜாப் தருவோம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஈவன் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணால் கூட, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட இந்த மூணு கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸ் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரையும் இந்த கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாப்பிக்கு இன்டெப்த்தாக அதிக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்தவரையும் டெக்னாலஜி ரிலவெண்ட்டான டாப்பிக்கு கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே எம்சிஏ படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணாலும் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் ஈவன் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணாலும் ஈக்குவலாக எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் அப்படிங்கிறனால இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரையும் கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், முக்கியமாக இந்த ப்ரோக்ராமிங் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க்கிங் ரிலவெண்ட்டாக, டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக ஒரு சில பேப்பர், ப்ளஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டாக ஒரு சில பேப்பர் வரும் உங்களுக்கு. பட் அதிகப்படியாக கம்ப்யூட்டரோட அந்த பேசிக்ஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் இதுக்கு தான் வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதான் வந்து கோர்ஸோட டெஃபினிஷன் உங்களுக்கு நிறைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்தவங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமர் இந்த மாதிரி தான் ஆக முடியுமா, என்னால் வெப் டெவலப்பர், வெப் டிசைனர், இல்லை ஒரு அனிமேட்டர், இல்லை விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரிலாம் லைனில் போக முடியாதா அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு வந்து பார்த்தப்ப அப்படின்னா உங்கள் சிலபஸ் மட்டும் பத்தாது உங்களுக்கு. சிலபஸ் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 4 செமஸ்டரில் வந்து படிப்பீங்க, அதுலேயும் ஒரு செமஸ்டர் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த சிலபஸ் படிச்சுட்டு நீங்கள் உடனே ஒரு வெப் டெவலப்பரோ இல்லை ஒரு வெப் டிசைனரோ இல்லை ஒரு அனிமேட்டரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் கம்மி தான். சப்போஸ் அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைனில் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சொல்லப்போனால் ஆன்லைன் கோர்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ட்ரையல் கூட கொடுக்குறாங்க நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ ஃப்ரீ ட்ரையல் பார்த்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, டைமிங் பார்த்துக்கோங்க, ப்ளஸ் ஃபீஸ் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த டூரேஷன் ஒரு சிலர்லாம் 1 month தராங்க, ஒரு சிலர்லாம் 6 months தராங்க. ஸோ கோர்ஸ் பொறுத்து டூரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய யூடியூப் வீடியோஸ் கூட இருக்குது, பட் நீ யூடியூப் வீடியோஸ் படிக்கிறத விட ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ப்ராப்பராக ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது வந்து நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு கூட ஏதாவது பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் டேரெக்டாக ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து டிப்ளமோவில் இருக்குது, பிஜி டிப்ளமோவில் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட உங்கள் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட், உங்களோட நாலேஜ் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. யாருமே வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அதில் வந்து நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான பாத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து ஜாப் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஐடி ஃபீல்டில் வந்து நீங்கள் போகலாம், ஒரு ப்ரோக்ராமிங் லைனில் போகலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நெட்ஒர்க்கிங் லைனில் கூட வந்து நீங்கள் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த அனிமேட்டர், வெப் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த கிரிப்டோகிராஃபி அந்த ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரியான ஃபீல்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஜாப் ஏரியா அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் தான் போகணும், இந்த ஃபீல்டில் போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. உங்கள் நாலேஜ் பேஸில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் உங்களோட ஸ்கில்லை கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதில் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும்போதே இன்னொன்று கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் முடிஞ்சளவுக்கு டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன்னா எந்த ஒரு கம்பெனிலுமே ஒரு இன்டர்வியூக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஒரு ஆப்டிடியூட் ரவுண்ட் இருக்கும், அப்புறம் வந்து ஜிடி இன்டர்வியூலாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க செக் பண்ணுறது உங்களோட டெக்னிக்கலாக எப்படி அப்டேட்டடாக இருக்கீங்க அப்படின்னு கூட நிறைய கம்பெனி பார்க்கறதில்ல. நீங்கள் ஓரளவு நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்களா, ப்ளஸ் மற்றவங்கள சமாளிக்கிற அளவுக்கு இந்த கம்யூனிகேஷனில் மற்றவங்கள சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ ஓரளவு வந்து உங்களோட ஸ்கில்லை காமிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் எலிஜிபிலிட்டி என்னது, எந்த மாதிரினா டிகிரி எடுத்தவங்க இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எனி பேச்சுலர் டிகிரி அப்படிங்கிறதா வந்து பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒரு சில காலேஜில் ரூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படித்த குரூப்லேயோ இல்லை நீங்கள் ஒரு யூஜி கோர்ஸ் படிச்சிருப்பீங்களா, யூஜி அப்படிங்கிறது எதா வேணாலும் இருக்கலாம், அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதிலே ஒரு சில காலேஜில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட எடுத்துக்கிறதுல மேக்ஸ் ரெலவெண்ட்டான ஒரு யூஜி கோர்ஸோ இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் குரூப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான யூஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறதில்ல, நீங்கள் யூஜியில் படித்த கோர்ஸில் மேக்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு மோஸ்ட்லி மேக்ஸ் ரிலவெண்ட்டான மெயின் பேப்பர் கண்டிப்பாக கவர் பண்ணிப்பாங்க. ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பிஎஸ்சி மேக்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களோட சிலபஸில் எல்லாத்துலேயும் மேக்ஸ் ரிலவெண்ட்டாக கண்டிப்பாக ஒரு மெயின் பேப்பர் வரும். ஸோ பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஎஸ்சி எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை பிசி எடுத்தவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த பிபிஏ பிகாம் இவங்களுக்குலாம் மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு. பட் ரேராக இப்போ ரீசெண்ட் டேஸில் பிகாம் எடுத்தவங்களுக்கு எம்சிஏக்கு ஒரு சில காலேஜில் ரேராக வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து காலேஜோட அவங்களோட ஸ்டேட்டஸ் பொறுத்து, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து எந்த பொசிஷனில் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. பட் ஒரு பிஎஸ்சியோ இல்லை பிசிஏவோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், மெஜாரிட்டியாக நிறைய காலேஜில் ஈஸியாக அட்மிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதான் வந்து எலிஜிபிலிட்டியாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டாப் லெவல் ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜ் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ஐஐடியிலேருந்து ஜாம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஐடி ஜாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பேப்பரே இருக்காது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மாதிரி ஒரு 6-7 பேப்பரோ, பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான பேப்பர்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டாப் லெவல் ஐஐடி என்ஐடியில் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் தான் இருக்கும். ரேராக ஒரு சில ஏதாவது ஐஐடி என்ஐடியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் எந்த காலேஜ் ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டாப் லெவல் யூனிவர்சிட்டி அப்படின்னா உங்கள் யூனிவர்சிட்டி பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, இல்லை ஓரளவு மிடில் லெவல் காலேஜ் தான் அப்படின்னா உங்களுக்கு மெரிட்லேயே உங்களோட யூஜி ஸ்கோர் பேஸில் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மார்க் பேஸில் ஒரு சில இடத்துல இன்டர்வியூ பேஸில் இந்த மாதிரி கூட அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு.
ஸோ காலேஜ் போது கண்டிப்பாக வந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்னும் டெப்த்தாக எந்த காலேஜில் என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எந்த காலேஜ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது ரிலவெண்ட்டான டீட்டெயில் வந்து உடனே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எம்சிஏக்கும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ் இருக்குது, அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், உங்களுக்கு வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரையும் இந்த ப்ரோக்ராமிங் சிசி ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரோட டெவலப்மெண்ட் பற்றி இந்த மாதிரி டாபிக் அதிகம் இம்பார்ட்டன்ட். நெட்ஒர்க்கோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி, கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் பற்றி இந்த மாதிரி டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக சாஃப்ட்வேர் பேஸ்டு ஸ்கில் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவே எம்சிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அண்டு டெஸ்டிங் பற்றி, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு அந்த அனிமேஷன் இந்த மாதிரி டாபிக் வந்து உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் அல்கரிதம் இதை பேஸ் பண்ண டாபிக் தான் எம்சிஏல அதிகமாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த டீட்டெயில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ் கூட ஒரு சில காலேஜில் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண மெஜாரிட்டியாக நிறைய காலேஜில் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் கொஞ்சம் டாப் லெவல் யூனிவர்சிட்டிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஸ்ட்ரீம் பேஸில் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், வெப் கம்ப்யூட்டிங், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் சிஸ்டம் டிசைன் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இது காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸாக என்ன மாதிரியான பேப்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரவங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரோக்ராமிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் வருது உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் டாட் நெட் பற்றி, விசுவல் டாட் நெட், டாட் நெட்டோட லெபார்ட்டி வருது நம்மளுக்கு, அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி, யூனிக்ஸ் பற்றி, லினக்ஸ் பற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், ஆர்கனைசேஷன், அது ரிலவெண்ட்டாக ஜாவா ப்ரோக்ராமிங் வருது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பிஜி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக எடுத்திங்கனாவே கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரிலவெண்ட்டான பேப்பர்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேப்ஸ் ஜாவா ரிலவெண்ட்டாக, சி ப்ளஸ் ப்ளஸ் ரிலவெண்ட்டாக, இந்த மாதிரியான லேப்ஸும் வருது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டாக கம்ப்யூட்டரோட கிராஃபிக்ஸ் பற்றி ஒரு பேப்பர் வருது உங்களுக்கு. ஸோ காமனாக சிலபஸ் பொறுத்தவரையும் அதிகப்படியாக ப்ரோக்ராமிங்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோப் அண்ட் டிமாண்ட். ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த ஃபீல்டில் போகலாம் அப்படிங்கிறது. ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து நீங்கள் போகலாம். சொல்லப்போனால் ஒரு பிஇ பிடெக்கில் சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் கொடுப்பாங்க. பட் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் படிக்கும்போதே பிளேஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஃபைனலே வந்து ஜாப் வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் வெளியே போய் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கேம்பஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கம்பெனி பேஸ்லேயே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜிடி, இன்டர்வியூ, ஆப்டியூட் ரவுண்ட் இந்த மாதிரியான சில ரவுண்டெலாம் இருக்கும். முக்கியமாக வந்து உங்களோட பர்சன்டேஜ், நீங்கள் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்படியே 95% வச்சுருக்கீங்க இந்த ஜாப் அப்படின்னு டேரெக்டாக யாருமே வந்து கொடுத்துட போகிறதில்ல. அவங்க பார்க்குறது உங்களோட ஸ்கில்ல தான் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு ஆக்டிவாக இருங்க, ஓரளவு ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சால் கூட அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள். ப்ளஸ் உங்களோட நாலேஜை வந்து அவங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு முடிஞ்சளவுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஜாப்லாம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி, இல்லை ஆல்ரெடி பார்த்த மாதிரி அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அனிமேட்டர், வெப் டிசைனிங் இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஜாப் ஏரியா அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து தான் இந்த கோர்ஸ் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. காமனாகவே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கிறவங்களாம் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி எம்எஸ்சி பிஎஸ்சி இதுவாக இருக்கட்டும், ஸோ இந்த ஜாப் ஏரியா தான் போகணும், உங்களோட லிமிட் இவ்வளோ தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ உங்களோட நாலேஜ் பேஸில் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கொஞ்சம் உங்களே நீங்கள் செல்ஃப் அனலிஸ் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நிறைய பேர் கேட்குற ஒரு க்வெஸ்டின் தான் உங்களுக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்யூட்டர் லைனில் போகிறதுல, எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், நான் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாபே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஒரு சில எம்எஸ்சிக்கெலாம் உங்களுக்கான ஜாப் இருக்காது, எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு டெக்னிக்கலாக கொஞ்சம் போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், பேங்க் ரிலவெண்ட்டான கிளர்க் பிஓவாக இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எக்ஸஸாக நீங்கள் படித்த டிகிரிக்கு அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா, நீங்கள் படித்த டிகிரி அப்படின்னா என்னது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதுக்கு அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா பேங்க் ரிலவெண்ட்டான போஸ்டிங் இருக்குது. உங்களுக்கு பேங்க் பொறுத்தவரையும் எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வருது. எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இது கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வருது. ஸோ இதுக்கு பிஇ பிடெக்கில் இசிஇ ட்ரிபிள் இ மெக்கானிக் இசிஇ சிஎஸ்சி ஐடி முடித்தவங்க ட்ரை பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இஎன்ஐ முடித்தவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இதே போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக முடித்தவங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை எம்சிஏ இந்த மாதிரி முடித்தவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதான் பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ப்ரிமினரி மெயின் இன்டர்வியூ இருக்கும். மெயின் எக்ஸாமோட சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் காலேஜில் படித்தது ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், நெட் போத்தோடையும் யூஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் நெட் எல்லா எக்ஸாமுக்கும் எலிஜிபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இல்லை நிறைய பிஎஸ்யூ கம்பெனி, சப்போஸ் நீங்கள் பிஹெச்டி பண்ணீங்க அப்படின்னா ஸ்டைஃபன் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான லைன் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்ஃபில் படிக்கலாம், பிஹெச்டி பண்ணலாம். இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு இனிமேல் கம்ப்யூட்டர் பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா எம்ஏஎம்டெக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எம்ஏஎம்டெக்கான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னா நார்மலாக கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நேஷனல் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். டான்செட் எழுதுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, கேட் பற்றி, டான்செட் பற்றி. ஸோ எல்லாத்துக்குமே வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பேங்க் லைன் போகணும் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நெட் செட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பிஎஸ்யூ கம்பெனியில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, இல்லை எம்ஏஎம்டெக் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கேட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் அதுக்கும் அப்புறம் உங்களோட எஃபெக்டாக கொஞ்சம் அதிக லெவலே வந்து போடுங்க. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்தால் தான் ஜாப் கிடைக்கும், இந்த கோர்ஸ் எடுத்தால் தான் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்களோட ஸ்கில்லை காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஃபீல்டையும் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.